கைஸ், நம்ம வந்து போன வீடியோவில் சூப்பர் பக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம் ரைட்டா. ஸோ அந்த வீடியோ நம்ம வந்து இங்கிலீஷில் போட்டிருந்தோம். ஸோ அதே வீடியோ இன்றைக்கி தமிழில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர் பக் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்மளால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். ஸோ சூப்பர் பக்னா என்ன, அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சூப்பர் பக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரியறதுக்கு முன்னாடி பயோ ரெமெடியேஷன்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளமுக்கு தீர்வு கொடுக்குறோம், ரெமெடி கொடுக்குறோம். இதுதான் பயோ ரெமெடியேஷன். நம்ம இங்கே என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொல்யூஷன். ஸோ பொல்யூஷனும் அவர் ஏதோ ஒரு மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸ் தான் பயோ ரெமெடியேஷன். ஸோ இதில் ஒன் ஆஃப் த ஏஜென்ட் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சூப்பர் பக். ஸோ இந்த சூப்பர் பக் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பாக்டீரியம், அதாவது இயற்கையில் இருக்கக்கூடிய பாக்டீரியம் கிடையாது. இதை வந்து ஆர்டிஃபிஷியலி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாக்டீரியம். ஸோ இதை யார் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1979 ஆனந்த் சந்திர பாட்டி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சார். இவருக்கு வந்து இந்த ஆயில் ஸ்பில்ஸ், நம்மளோட கடலில் ஆயில் எல்லாம் சிந்தி கிடக்குமே, அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இவருக்கு வந்து ரொம்பவே பெருசாக தெரிஞ்சது. ஸோ இதுக்கு இவர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், ஒரு ரெமெடி கொடுக்கணும் அப்படின்ட்டு இவர் நிறைய ரிசர்ச் பண்ணி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மெத்தட் யூஸ் பண்ணி இவர் வந்து ஒரு மல்டி ஸ்ட்ரெயின்டு பாக்டீரியா, அதாவது நிறைய ஸ்ட்ரெயின்ஸ், ஒரு பாக்டீரியா நிறைய விஷயம், நிறைய ஹைட்ரோ கார்பன்ஸ், நிறைய கெமிக்கல்ஸை வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் இந்த சூப்பர் பக் அப்படிங்கிறது. ஸோ நம்ம நார்மலாக இந்த ஆயில் ஸ்பில்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும் ரைட்டா. இந்த பெட்ரோலியமில் டீக்ரேட் பண்ண முடியாது, நேச்சுரலி டீக்ரேட் ஆகாத நிறைய இந்த ஹைட்ரோ கார்பன், சைக்ளோ ஆல்கீன்ஸ், டொல்யூன், சைலின், நாப்தீன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு நார்மலாக டீக்ரேட் ஆகாது. நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம வந்து அதை கிளியர் பண்ண பார்த்தாலுமே அது வந்து ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் ரைட்டா. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி டீக்ரேட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ், அக்வாட்டிக் லைஃபே என்டையராக வந்து இது பாதிக்கும் ரைட்டா. ஸோ இது கண்டிப்பாக நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும். ஸோ இவர் வந்து அதுக்கு ரெமெடியாக இவர் வந்து கண்டுபிடிச்சதுதான் இந்த சூப்பர் பக். ஸோ இந்த சூப்பர் பக் வந்து இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதாவது ஒரு சூப்பர் பக்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு, அதை வந்து என்ன லைட்டாக வந்து என்ன அப்படின்றத பார்த்தோம் ரைட்டா. ஸோ இது வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ சூப்பர் பக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே பிளாஸ்மெண்ட் நிறைய ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை டீக்ரேட் பண்ணும் ரைட்டா. ஸோ அதில் என்ன எப்படி வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்ட்ரெயின்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பேரண்ட் ஸ்ட்ரெயின். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ், அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைப்பாங்க பை மீன்ஸ் ஆஃப் மேட்டிங். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன், நம்ம மேட் பண்ணி நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட்டை, அதில் எல்லாமே வந்து சூப்பர் பக்காக இருக்காது. ஸோ அதில் எது சூப்பர் பக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மாஸ் கல்ச்சர் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதோட ஸ்டெப்ஸ். ஸோ இனி ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து நம்ம டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பேரண்ட் ஸ்ட்ரெயின். இவரோட கான்செப்ட் என்ன, அதாவது இவரோட ஐடியா என்ன அப்படின்னா நிறைய ஆர்கானிக் காம்பவுண்டை ஒரு விஷயம் வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அப்போ இவர் வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ், அதாவது எப்படி சொல்கிறதுக்கு, நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயின்ஸ் எடுத்தார். அதில் அந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எதெல்லாம் டீக்ரேட் பண்ணும் அப்படின்னா கேம்ஃபர், ஆக்டேன், சைலின் அண்ட் நாப்தீன், இது எல்லாத்தையுமே டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸை வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணார். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ராண்ட்ஸை பேஸ் பண்ணி இவர் நாலு பிளாஸ்மிட் எடுத்தார். என்ன அப்படின்னா கேம்ப் பிளாஸ்மிட், சிஏஎம் ஆர் கேம்ப் பிளாஸ்மிட், இது வந்து கேம்ஃபர் காம்பவுண்ட் எல்லாமே டீக்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஓசிடி ஆர் ஆக்ட் பிளாஸ்மெண்ட், இது வந்து ஆக்டேன், ஹெக்ஸேன், டெக்கேன், இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து டீக்ரேட் பண்ணும். அப்புறம் சயல் பிளாஸ்மெண்ட், இது வந்து சயலின்னு டொல்யூனும். அப்புறம் என்ஹெச் பிளாஸ்மெண்ட், இது வந்து நாப்தீனை வந்து டீக்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இவர் வந்து செலக்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் வந்து எது வேணும் அப்படின்றத வந்து எடுத்து வச்சுக்கிட்டாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஜுகேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிளாஸ்மெண்ட். ஓகேவா? இது எப்படி இவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணார் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல சிஏஎம் பிளாஸ்மெட், ஓசிடி பிளாஸ்மெட், XYL பிளாஸ்மிட் அண்ட் NAH பிளாஸ்மிட், நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட் பார்த்தோம்ல, அந்த பிளாஸ்மிட்ஸ் எல்லாமே வந்து மேட் பண்ண வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிஏஎம் பிளாஸ்மிட் எடுக்கிறாரு, அதை வந்து ஸ்ட்ரெயின் ஏன்னும், ஓசிடி பிளாஸ்மிட்டை வந்து ஸ்ட்ரெயின் பின்னும் எடுத்து ரெண்டே மேட் பண்ண விடுறாரு. ஓகேவா? மேட் பண்ண ஏயும் பியும் மேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது இ. ஸோ அந்த இயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏயில் இருக்கக்கூடிய ப்ளூவும் பியில் இருக்கக்கூடிய அந்த எல்லோயிஷ் கலருமே வந்து சேர்ந்து நமக்கு வந்து ஒரு புதுசாக ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, அதோட பேர் கேமாக் பிளாஸ்மிட். ஓகேவா? இப்போ இதை இந்த சைடில் வச்சுப்போம், அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் சி அண்ட் ஸ்ட்ரெயின் டி எடுக்கிறாங்க. ஸ்ட்ரெயின் சியில் வந்து சயல் பிளாஸ்மிடும், ஸ்ட்ரெயின் டியில் வந்து என்ஏஹெச் பிளாஸ்மிடும் எடுக்கிறாங்க. ஸோ இது ரெண்டே மேட் பண்ண விடும்போது நமக்கு புதுசாக ஒன்று கிடைக்குது. எது அப்படின்னா
ZYL and NaH. இதை வந்து நம்ம Fன்னு வந்து represent பண்ணுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏபியை மேட் பண்ண விட்டு ஈ கிடச்சி, சிடியை மேட் பண்ண வச்சு நமக்கு வந்து எஃப் கிடச்சிச்சு. இனி நமக்கு கிடச்ச ரெண்டும், புதுசாக கிடச்சிருக்குல்ல ரெண்டும், அது ரெண்டையும் மேட் பண்ண விடுறாங்க. ஈயும் எஃப்ஏ மேட் பண்ண விடும்போது நமக்கு வந்து புதுசாக ஒன்று ஜீன்ற ஸ்ட்ரெயின் கிடைக்குது. இந்த ஜியில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓசிடி, சிஏஎம் அண்ட் ஓசிடி இருக்குது, அப்புறம் எக்ஸ்ஒய்எல் இருக்குது, அப்புறம் வந்து என்ஏஹெச் இருக்குது. எல்லாமே சேர்ந்து புதுசாக ஒன்று இருக்குது. ஓகேவா? ஜி அப்படின்ற ஒன்று இருக்குது. இந்த ஜி தான் நம்மளோட சூப்பர் பக். ஸோ சூப்பர் பக நம்ம இப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ண விடுறோம். ரெண்டை மேட் பண்ணி ஒன்று, அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு ஸ்ட்ரெயினை மேட் பண்ணி ஒன்று, அப்புறம் அந்த கிடச்ச ப்ராடக்ட்ஸ் ரெண்டை மேட் பண்ணி இன்னொன்று. ஸோ இப்படி நம்ம கான்ஜுகேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், அந்த பிளாஸ்மேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விட்டு நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னா நம்மளோட சூப்பர் பக். இந்த சூப்பர் பக்கில் இந்த நாலு குவாலிட்டியுமே இருக்கும், இந்த நாலு பிளாஸ்மேட்டுமே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன். ஸோ நம்ம இப்போ பார்த்ததில் நமக்கு இப்போ கிடைச்சதில் ஜி ஸ்ட்ரெயின் தான் நமக்கு வந்து இருக்குது, ரைட்டா? ஸோ அந்த ஜி ஸ்ட்ரெயினை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். அதுதான் நம்ம வந்து இனி ஃபர்தராக நம்ம இனி அதை வந்து லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? அதான் மாஸ் கல்ச்சர். ஸோ மாஸ் கல்ச்சர் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சப்கல்ச்சர் பண்ணுவாங்க. நமக்கு எவ்வளோ டிசைர்டு குவான்டிட்டி, இப்போ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சப்கல்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சப்கல்ச்சர் பண்ணி நமக்கு எனார்மஸ் நம்பர், நமக்கு எவ்வளோ அமௌண்ட், அது ஆயில் ஸ்பில்லுக்கு அந்த எனார்மஸ் நம்பர் வேணுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கல்ச்சர் பண்ணி எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஸோ இப்படி தான் ஒரு சூப்பர் பக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ரொடியூஸ் ஆகப்படுது. அண்ட் அதை வந்து இப்படி தான் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இந்த சூப்பர் பக் அதோட அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனந்த் சந்திரபாட்டி என்ன பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா 1990s அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து பேட்டன் வாங்கிட்டாரு. எதுக்கு அப்படின்னா டெக்சாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல, ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆயில் ஸ்பில்ஸை வந்து நாங்கள் வந்து இந்த சூப்பர் பக் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேட்டன் வாங்கிட்டார். ஓகேவா? ஸோ இதில் இவர் அந்த சூப்பர் பக்கை எப்படி வந்து ஸ்டோர் பண்ண, அந்த லைஃப் கண்டிஷனில் அவர் வந்து எப்படி அதை ஸ்டோர் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மாஸ் கல்ச்சரை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேடி ஸ்ட்ராவில் வந்து அவர் வந்து விரிச்சு விடுறாரு. ஓகேவா? அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதை ட்ரை பண்ணுறாரு. நிழலில் வச்சு அவங்க வந்து அதை ட்ரை பண்ணதுக்கப்புறமா அது வந்து அந்த பேடி ஸ்ட்ரா கூட இனாக்குலேட் ஆயிரும். இனாக்குலேட் மீன்ஸ் உள்ளே வந்து அது அப்படி செட் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அது பல வருஷங்களுக்கு அது அப்படி ஒரு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு அது வந்து ட்ரீட் பண்ணணும், இப்போ ஒரு வேளை அது நமக்கு இப்போ ஆயில் ஸ்பில் மேலே நம்மளை அதை போடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இதுக்கு மேலே ஆயில் ஸ்டிக்ஸை வந்து நம்ம வச்சுருக்கணும். ஓகேவா? அந்த ஆயில் ஸ்டிக்கிலேருந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆயில் அப்சர்வ் பண்ணி ஒரு 1 week கிட்ட ஆயிலை வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணி அது வந்து லைவ் கண்டிஷனில் வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம தூக்கி அந்த ஆயில் ஸ்பில் மேலே போட்டோம், அந்த பேடி ஸ்ட்ரா வந்து ஆயில் ஸ்பில் மேலே நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ஆயில் பெட்ரோலியமில் இருக்கக்கூடிய நம்ம பார்த்தோம் இதுக்கு வந்து அதில் வந்து 4 அணுத்தை வந்து டீக்ரேட் பண்ண முடியும்ல, 4 காம்பவுண்ட்ஸை. ஸோ அதெல்லாத்தையும் டீக்ரேட் பண்ணி அதெல்லாமே சாப்பிட்டு இது என்ன பண்ணும் நார்மலாக அப்படி ரிமூவ் பண்ணி அந்த ஆயில் ஸ்பில் எல்லாமே டீக்ரேடபிள் பார்ட்டிகளாக, நான் டீக்ரேடபிளாக, டீக்ரேடபிளாக, அதாவது ஹார்ம்லெஸ் பார்ட்டிகளாக இது வந்து மாற்றிடும். ஓகேவா? ஸோ தட் நமக்கு வந்து பொல்யூஷன்லேயும் அந்த அக்வாட்டிக் ஹேபிட்டேட்டையும் நம்மளால் வந்து காப்பாற்றிக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு சூப்பர் பக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஆல்.